சூரியனின் அத்தனை யூடியூப் நண்பர்களுக்கும் இனிமையான வணக்கம். இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சந்தோஷம் எப்போதுமே எங்களை வந்து சேர்வதற்கு, காசு வந்து எப்போதும் எங்களுடைய கைகளில் தங்குவதற்கு, நல்ல காரியங்கள் தொடர்ச்சியாக எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் என்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது விஷயம், வீட்டில் இந்த அமானுஷ்யமான சக்திகள் வந்து வரக்கூடாது அப்படின்ட்டு சொன்னால், அல்லது எப்போதும் நாங்கள் நேர்மறையான எண்ணங்களுக்குள்ளே உள்வாங்கப்படணும் அப்படின்ட்டு சொன்னால், அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால், வீட்டுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன விஷயம்தான் செய்ய போகிறீங்க. அது என்னென்று சொன்னால், எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்தால் வீட்டில் எந்த நல்லதும் நடக்காது என்று சொல்கிறாங்க. ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம், சாதாரணமாக நாங்கள் வீட்டில் சுவாமி அறையில் வைக்கக்கூடிய அந்த கற்பூரம், அதோடு சேர்த்து ஒரு சின்ன தேக்கரண்டி அளவுக்கு சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு, இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து நிலை வாசலில் கட்டி வைக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கும் போது நிச்சயமாக வீட்டில் வந்து சந்தோஷம் வந்து பெருகும், எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது என்று சொல்லப்படுகிறது. பச்சை கற்பூரத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது கட்டாயமாக பணம் வந்து பல மடங்காக பெருகி கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கூடுமான வரைக்கும் 10 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பழைய பச்சை கற்பூரத்தை எடுத்துவிட்டு புதிய பச்சை கற்பூரத்தை வைக்க வேண்டும். இந்த மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வரும்போது நிச்சயமாக பணம் வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வீட்டில் வந்து நாங்கள் பீரோ இருக்கும், அந்த பீரோ மற்ற நகை வைத்திருக்கக்கூடிய பெட்டி, பணம் வச்சிருக்கக்கூடிய எங்களுடைய பர்ஸாக இருக்கலாம், அல்லது பணம் வச்சிருக்கக்கூடிய அந்த டப்பான்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பெட்டிகள், இந்த எல்லா இடங்களையும் வந்து கட்டாயமாக ஒவ்வொரு துண்டு பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அதிகமாக காசை வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாகவே நாங்கள் பச்சை கற்பூரத்தை வச்சு பணம் வைக்கக்கூடிய இடங்களில் வந்து அதிகமாக வைக்கும்போது அந்த பணம் வந்து இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய அலுமாரியாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய இடங்கள், பெட்டிகள், இப்படி எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து பச்சை கற்பூரத்தை வந்து ஒவ்வொரு கற்பூரத்தை வச்சிங்க என்று சொன்னால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. தினந்தோறும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பூஜை அறையில் இந்த பஞ்ச பாத்திரத்தில் கட்டாயமாக தண்ணீரை நிரப்பி வைக்க வேண்டும். தீபம் ஏற்றுவதற்கு முன்பு அந்த தண்ணீரில் ஒரு சிட்டிக்க பச்சை கற்பூரத்தை நசுக்கி அதை வந்து பூஜை அறையில் வைக்கும்போது கட்டாயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. வீட்டில் சந்தோஷம் வந்து அதிகமாக கிடைப்பதற்கு இந்த பச்சை கற்பூரம் அதிகமாக உதவுகிறது. அதில் சில விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக இந்த காணொளியில் சொல்லியிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக விரிவான விஷயங்களை தொடர்ந்து இன்னும் இன்னும் பல காணொளிகளில் சொல்கிறதுக்கு தயாராக காத்திருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் சூரியனை பின்தொடருங்க. இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இனிமையான வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் மனோபிரியா.